நாங்கள் ஆக்சுவலாக அந்த செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராவலிங்கில் போயிடுச்சு. பட் ஈவினிங் என்ன பண்ணாங்கன்னா எங்களோட குரூப் பேக்கேஜில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மோனுமெண்ட் வந்து ஜஸ்ட் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரோமில் போய் அவங்கள வந்து ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்க. ஏன்னா அந்த தேர்ட் டே வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளை விட்டுருவாங்க, ஒரு ரூமில் விட்டுடுவாங்க. அந்த ஒன் டே வந்து நம்ம எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டுமே இல்லாததாலும் அந்த கைடு எல்லாமே போயிடுவாங்க. என்னென்னா நம்ம ஒன் டே வந்து ஃப்ரீ டு டேக் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. நம்ம வந்து எங்கே வேணால் போகலாமா, அங்கே போகிறதுக்கு என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேபிள் ஏரியா தான். ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் டேயில் டிபிளிசி பார்த்தோம், செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஆன் த வே டு குதவுரி, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மானுமெண்ட் வந்து பார்த்தோம், அதுலேயும் வந்து செகண்ட் டே போயிடுச்சு. ஸோ தேர்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 4 o'clock முடிக்கும் போது பார்த்தா ஃபுல்லாகவே ஸ்னோஃபாலாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் தேர்ட் டே வந்து என்னென்னா அந்த மார்னிங் நமக்கு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தோடே எல்லோரும் வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க எல்லாருமே. ஸோ எங்களோட குரூப் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்னோ மேன் மாதிரி கட்டி நல்லா ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க அந்த ஸ்னோஃபாலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீயபிள் ஏரியாவுக்கு வந்து எல்லாருமே நாங்கள் போனோம். ஸோ அந்த ஸ்னோஃபாலில் அங்கே வந்து கார் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து பயந்தாங்க, ஏன்னா வந்து ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்குது, கார் வந்து டக்குன்னு இதாகிடுது, ஸ்லிப் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிடுது, அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை ஆகிடுது, காரு வந்து ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு பீக் ஸ்னோஃபாலில் வந்து அவங்க வண்டி எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நடந்து போய் அந்த ஸ்கேபிள் ஏரியாவில் போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து நாங்கள் வந்து நடந்து போனோம். ஸோ இந்த வீடியோவில் நான் போட போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட ஹோட்டலில் நாங்கள் வந்து குதவரி இன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருந்தோம். ஸோ அங்கேருந்து நடந்து அந்த ஸ்கேபிள் ஏரியா ஒரு 1 to 2 kilometers டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேபிள் ஏரியாவுக்கு நாங்கள் நடந்து போய் அங்கே ரீச் ஆகணும். இதுக்கே வந்து ஒரு 1 hour ஆகிடுச்சு, அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. பட் இந்த ஸ்னோ இதில் வந்து எங்களால் நடக்க முடியல ரொம்ப. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்னோ போட் வந்து ரொம்ப ஒரு தேவையானது. அதே போல் கை க்ளவுஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அது கேப். ஸோ இது எல்லாமே இல்லாமல் நம்ம எதுவுமே போக முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போகிற வீடியோ தான் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். நடந்து போகிறதுக்கே வந்து ஒரு நியர்லி ஒரு 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேபிள் ஏரியாவுக்கு வந்து போய் ரீச் ஆனோம். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா அங்கே வந்து அந்த லிஃப்ட் இருக்கு, அந்த கார் லிஃப்ட்னு கூட சொல்ல லிஃப்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
அந்த லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீடியோவில் போடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த லிஃப்ட் தான் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான இது அந்த குதவரியில். அதே போல் அந்த ஸ்னோ ஸ்கேட்டிங் வந்து அங்கே ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த லிஃப்டை பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து ஒரு 15 லிஃப்ட் இருக்காங்க குதவரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குதவரி வந்து ஆக்சுவலாக எவ்வளோ ஹை லெவல் ஃப்ரம் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 மீட்டர்ஸ் அபவ் ஃப்ரம் த சீ லெவல். ஸோ அந்த ஒரு ஹைட்டில் இருக்குது அந்த ககாசஸ் மவுண்டெயினில் அந்த குதவரி. ஸோ இந்த லிஃப்டை பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து ஒரு 64 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து லிஃப்ட் வந்து அமைச்சிருக்காங்க அந்த குதவரியில் மட்டும். இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயம். இது வந்து சுவிட்சர்லாண்டில் தான் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் போனதில்லை இது வரைக்கும் தான் சுவிட்சர்லாண்டு. ஸோ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுவிட்சர்லாண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. 64 கிலோமீட்டர்ஸு, அதே போல் 15 லிஃப்ட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 5 hours, இல்லை ஒரு 6 hours கூட இட் வில் டேக் டு ஃபினிஷ் 15 லிஃப்ட் அந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அந்த பாட்டம் லிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பனாக இருக்குது, ரொம்ப ஒரு அன்சேஃப் தான் அப்படின்னு நான் சொல்லணும். இதோட மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்டை பொறுத்த வரைக்கும் சில இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விஸ் ஆஸ்திரியா அவங்களோட ஒரு கம்பெனி தான் வந்து அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மேட் பண்ணியிருக்காங்க அந்த லிஃப்டை பொறுத்த வரைக்கும் இங்கே. பட் அவங்க நல்லா ஒரு செக்யூர்டு சேஃப் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த பாட்டம் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். என்னென்னா ஒரு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த பாட்டம் லிஃப்டில் வந்து ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா அது வந்து மூவிங்லேயே இருக்குது. ஸோ மூவிங்கில் இருக்கப்பே நம்ம வந்து ஏறி டக்குன்னு உட்காரணும், இல்லைனா ஸ்லிப் ஆகிடுது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஸ்லிப் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ஏறலை அப்படின்ட்டு நான் வந்து போகலை ஆக்சுவலாக. பட் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிஃப்ட் போனாங்க, அதுக்கே வந்து 3 hours ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 hours நாங்கள் கீழே வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 2 லிஃப்ட் போனதுக்கே அவங்களுக்கு வந்து முடியல, ஏன்னா அந்த ஸ்னோஃபாலில் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஓப்பன் அந்த பாட்டம் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓப்பன் லிஃப்ட்டு. ஸோ 3 பேர், அதாவது 3 சீட்டு தான் இருக்குது அதில். அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை. என்னென்னா அந்த இது வந்து பூல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு பெல்ட் இருக்குது. பட் ஆனால் அங்கே வந்து சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அங்கே இருந்த ஆளுங்க வந்து. என்னென்னா மேலே இருக்க அந்த பெல்ட்டை வந்து புல் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பெல்ட் போடும் அப்படின்ற மாதிரி சொல்லலை. இவங்க பாட்டுக்கு ஏறினாங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஐயோ போடுங்க போடுங்க, நீங்கள் அது வந்து புல் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க போட்டாங்க. ஸோ நிறைய பேர் கூட வந்தவங்க தெரியாமல் அவங்க வந்து ஓப்பன்லேயே போயிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 மீட்டர்ஸ் ஃப்ரம் அபவ் த சீ லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ ஹைட்டில் போகிறப்போ ஒரு ரிஸ்கோடு போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிக்குது, அழுகுது, நம்ம கீழே ஸ்லிப் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க சில பேர். நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் நான் போகிறதுக்கு. பட் அவங்க போயிட்டு வந்து சொன்னாங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு டெசிஷன் எடுத்தீங்க நீங்கள் வராதது, ஏன்னா வந்திருந்தால் ரொம்ப ஒரு பயந்துட்டோம் நாங்களாம் திரும்பி வருவோமா வரமாட்டோமோ அப்படின்றது. ஸோ அந்த ஸ்னோஃபாலில் ஃபுல்லாகவே இந்த லோ விசிபிலிட்டி, நோ சன்லைட், எதுவுமே கிடையாது. அந்த ஸ்னோஃபாலில் அதுவும் ஓப்பனில் நம்ம அந்த லிஃப்டில் ஏறி உட்காரும்போது எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் அவங்க உட்காந்துட்டு போனப்போ ரொம்ப பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாதி வழியில் போய் தான் அப்புறம் மற்றவங்கள பார்த்து மற்ற லிஃப்ட்டில் எப்படி போகிறாங்க அப்படின்னா அது க்ளோஸ்டாக இருக்கே இது பெல்ட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ஒரு சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு போகிறீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிங்க. அந்த பாட்டம் லிஃப்ட் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்குது. அந்த செகண்ட் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து பெட்டராக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஸோ அந்த ஓப்பன் லிஃப்ட் அந்த பாட்டம் லிஃப்ட் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விஷயம், அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பெர் ஹெட் வந்து 25 கத்தாரியால், பட் தே ஆர் அலவிங் ஃபார் ஐ திங்க் 4 லிஃப்ட் வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அந்த 25 ரியால் வந்து 25 லாரி வந்து பே பண்ணிங்கன்னா அந்த 4 லிஃப்ட் வரையும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 2 லிஃப்ட்டுக்கே வந்து நியர்லி ஒரு 2 to 3 hours ஆச்சு எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இந்த 15 லிஃப்ட்டுமே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப இந்த ஸ்கீயபிள் கேம்ஸ் வந்து ரொம்ப விரும்புகிறீங்க, அந்த ட்ராவலிங் வந்து ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இந்த 15 லிஃப்ட் வரை போயிட்டு வரதுக்கு நியர்லி ஒரு 5 to 6 hours ஆகும். ஸோ நல்ல ஒரு ஒரு ஸ்பாட்டு தான் இது ஆக்சுவலாக. பட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்தாலும் நாங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டோம், நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இது நல்ல ஒரு பிளேஸ், இது வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you.
பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லிஃப்ட், அதாவது நான் பாட்டம் லிஃப்ட் வந்து சொன்னது வந்து 1990 meters ஃப்ரம் அபவ் த சீ லெவல் அப்படின்னு சொன்னேன். இந்த லாஸ்ட் லிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3299 meters ஃப்ரம் அபவ் சீ லெவல். ஸோ அவ்வளோ ஹைட்டில் அந்த லிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 15th லிஃப்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எல்லாருக்கும் ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான், பட் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு சேலஞ்சபிள், நான் வந்து என்ஜாய் பண்ணணும் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு யூத் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும். பற்றி இன்னும் விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ ஒரு ஃபுட்டு, அதாவது இப்போ நாங்கள் போன ஒரு ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தாங்க எங்களோட பேக்கேஜில். பட் லஞ்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எங்கே சாப்பிட்றது அப்படின்னு தெரியல. ஹோட்டல் இருக்குது, ஏதோ மகாராஜா இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ஒரு 3 kilometers வந்து நம்ம போகிற மாதிரி இருந்து ரொம்ப வந்து நடந்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம ரொம்ப நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் இங்கேருந்து கொண்டு போன சில ஸ்நாக்ஸை வச்சு நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் த லஞ்ச் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஈஸியான விஷயம். இங்கே அங்கே வந்து நிறைய வந்து கடைகளோ இல்லை வந்து ஒரு ஹோட்டல்ஸோ இல்லை நியர்பை பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸில் போனால் தான் ஏதோ ஒரு ஹோட்டல் ஒன்று ரெண்டு தெரியுது. ஸோ அதே போல் மார்க்கெட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரேராக தான் தெரியுது. சூப்பர் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்டு, அதுவும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் நம்ம அந்த ஸ்னோவில் வந்து ரொம்ப நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்ம வந்து செய்ய முடியல. அதே போல் இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குதிரையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்னோ ஜாக்கெட்டு பூட்டு சாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளவுஸு கேப்பு, இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் குழந்தைங்க இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கெட்டில் எடுத்து போயிடுவோம். ஸோ கெட்டில் ப்ளஸ் வந்து மில்க் பவுடர் கொண்டு போயிடுவோம். அதே போல் காஃபியோ டீயோ, ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து சுகர் அந்த மாதிரி கொண்டு போயிடுவோம். ஸோ நமக்கு தேவையான இந்த ஒரு கிளைமேட்டில் கண்டிப்பாக நமக்கு ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்கணும் இல்லை ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னும் போது இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அதே போல் கண்டிப்பாக வந்து மெடிசன் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு நார்மலான ஒரு ஃபீவரு கோல்டு ஒரு காஃபு எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சில ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுற மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது இங்கே கிடைக்கிற நம்ம ஒரு இந்தியன் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துப்போம். அந்த டைமில் அங்கே வந்து நமக்கு எங்கேதுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டைம் வந்து நல்ல ஒரு லீஸராக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அங்கே போய் கொண்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து வேறு இப்போ லஞ்ச் வேணும் அப்படின்றது கூட இல்லாமல் அப்படியே ஒரு போயிடும் நம்ம அதுக்காக. சரி, சொல்ல வேண்டியது அதான் மெடிசன் கண்டிப்பாக, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த கெட்டில் மில்க் பவுடர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க. அதே போல் டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க. நமக்கு வந்து சில விஷயங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள்.